வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தோட்டத்தில் இருக்கிற நாலு வகையான சீத்தாப்பழத்தோட மரங்களை பற்றி பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸியாக வரக்கூடியது, எந்த ஒரு பெஸ்ட் அட்டாக்கும் இல்லைங்க. அதே போல் அதிக தண்ணியும் இந்த மரத்துக்கு தேவையில்லை. இந்த ஆப்பிள் சீத்தான்னு சொல்கிற அன்னம் முனம் பழம்னு சொல்கிறாங்க, ரெட் சீத்தா. அடுத்து ராம் பழம், இதை வந்து ராம் சீத்தான்னு சொல்கிறாங்க, ஆனால் நார்த் இந்தியாவில் இதை ராம் பழம்னு சொல்கிறாங்க. இது லக்ஷ்மண் பழம். அடுத்து இது வந்து நம்ம ஊரில் சின்னதுலேருந்தே இருக்கிற இந்த பச்சை சீத்தாப்பழங்க. இந்த அன்னம் முன்னம் பழம்னு சொல்கிற சிவப்பு சீத்தா, ஆப்பிள் சீத்தா அப்படின்ற பழம் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு விதை கிடச்சிதுங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விதை போட்டேன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இது எனக்கே தெரியாமல் இந்த காய் காய்ச்சிருக்குதுங்க. ஏன்னா நான் இது சாதா சீத்தா மரம் தான் நினச்சிருந்தேன். எல்லாமே ஒன்றா விதை போட்டிருந்தேன். இதை எடுத்து கொண்டு வந்து ஒரு 4 செடி வச்சுருந்தேன், அதில் இந்த 1 செடி தான் தப்பிச்சிருந்துச்சு. அது பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெட் சீத்தாவாக எனக்கு கிடச்சிருக்குங்க. ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான் இது எனக்கு. இந்த பழம் நம்ம எப்படி பழுத்திருச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுனா, பப்பு பாருங்களேன் ரெட்டாக இருக்கா, இது பாருங்கள் லைட்டாக இந்த பிங்கிஷ் ஆகிருக்கு இல்லையா, அப்படி ஆகிடுச்சுன்னா இந்த பழம் பழுத்திருச்சுன்னு அர்த்தங்க. அதே போல் இந்த இலைகள் பார்த்திங்கன்னா நம்ம பச்சை சீத்தா மாதிரி தான், இலை மரம் இதோட பூக்கள் நாங்கள் பார்க்கலங்க, ஏன்னா அந்த சீசனில் நான் போகல. இதோ மற்ற சைடில் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம பச்சை சீத்தா எப்படி இருக்குமோ அதே போல் தாங்க இருக்குது இந்த ரெட் சீத்தா. டேஸ்ட்டும் அதே மாதிரி தாங்க, அப்படியே அதே போல் அந்த தேன் டேஸ்டில் இருக்குது. இலைகள் எல்லாமே பராமரிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரே ஒரு பக்கெட் தண்ணி தான் நான் செடி வச்சப்போ ஊற்றுனேன், அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் இப்போ மரமே ஆகி காய்ச்சிருச்சு. அடுத்து நம்ம இந்த ராம் பழம் பார்க்கலாம். இது வந்து நல்ல ஒரு பெரிய மரங்க, காட்டு சீத்தான்னு சொல்கிறாங்க. ஆத்தா பழம், கேரளா பழம், அப்புறம் இதுக்கு நிறைய பேர் இருக்குங்க. ராம் பழம் நம்ம வந்து ராம் சீத்தான்னு சொல்கிறோம், நார்த் இந்தியாவில் ராம் பழம்னு சொல்கிறாங்க. இதோட இலைகள் பார்க்குறதுக்கு நம்ம அந்த பெரிய பெரிய இலைகளாக இருக்குது, நம்ம மா இலைகள் மாதிரி இருக்குங்க. அடுத்து இது வந்து நம்ம கொஞ்சம் தேன் கலந்து சாப்பிட்டோம்னா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம இந்த லக்ஷ்மண் சீத்தா பார்க்கலாம். இந்த லக்ஷ்மண் சீத்தாவோட பூக்கள் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக இருக்குங்க. மற்ற பூக்கள்லாம் சின்ன சின்னதாக தான் இருக்குது, ஆனால் இது வந்து தனியாக ஒத்த பூவாக வருது, பெரிய பூவாக இருக்குது. அதோட இலைகள் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குங்க, பெருசாக இருக்கும் இலைகள். ஏன்னா மற்ற சீத்தாவுக்கு, ஒவ்வொரு சீத்தா மரத்துக்கும் ஒவ்வொரு இலைகள் வந்து வேறுபட்டுக்கானது. அந்த ரெட் சீத்தாவும் க்ரீன் சீத்தாவும் தான் இலைகள் ஒரே மாதிரி இருக்குது. ராம் சீத்தா வேறு மாதிரி இருக்குது, இது லக்ஷ்மண் சீத்தா இதோட இலைகள் வேறு மாதிரி இருக்குது. இது இந்த இலைகளை வந்து நம்ம டீ போட்டு குடிக்கலான்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் இந்த பழத்துக்கு வந்து கேன்சருக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்கங்க. அடுத்தது இந்த பூவோட இதழ்கள் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இதழ்கள், அவ்வளோ திக்காக இருக்குங்க. அதே போல் இந்த இது பலாப்பழம் எப்படி நம்ம மரத்தில் வந்து சைட்லலாம் பிடிக்கும், அது மாதிரி இது பாருங்களேன் சைட்லலாம் பூ பூத்து வருது. அடுத்து நம்ம இந்த நார்மலாக நம்ம சின்ன குழந்தையிலேருந்து சாப்பிட்டுட்டுருக்குற இந்த சீத்தா. எங்கள் வீட்டில் நான் சின்னதில் காம்பவுண்ட் வால் கிடையாதுங்க, அப்போதெல்லாம் இந்த வேலியில் இந்த சீத்தா மரம் வச்சுருப்பாங்க. அவ்வளோ உள்ள பெரிய சீத்தா காய் காய்க்குங்க. டெய்லியும் ஒரு பழம் எனக்காக எங்கள் அம்மா பறித்து டேபிள் மேலே வச்சுருப்பாங்க. ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு இந்த பழத்தை நான் சாப்பிடுவேன், அவ்வளோ பிடிக்கும் எனக்கு இந்த பழம். அப்படியே தேன் மாதிரி இருக்குங்க. இது எப்படி பழுத்திருச்சுன்னு நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பச்சையாக இருக்கிறது ரொம்ப க்ரீனாக இருக்கும், பழுத்திருச்சுன்னா அது இந்த மாதிரி சாண்டல் கலர், பேல் எல்லோ கலரு இல்லைனா அந்த பேர்ல் க்ரீன் கலர் அந்த மாதிரி மாறிடும், கலர் சேஞ்ச் ஆகும். அப்போ நம்ம பொறிச்சு வச்சுட்டோம்னா 2 நாளில் அப்படியே பழம் பழுத்துருங்க. இல்லை நம்ம செடியிலே விட்டிங்கன்னா அப்படியே வெடிக்கும், அந்த வெடிச்சதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா தேன் மாதிரி இருக்குங்க. அதில் பச்சையில் நீங்கள் பொறிச்சிட்டிங்கன்னா அது வந்து ஒரு சிலதெல்லாம் பழமே ஆகாது. ஸோ கரெக்டான சீசனில் எடுத்து கரெக்டான டைமில் நம்ம பொறிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா அருமையாக இருக்கும். அடுத்து இதுவும் ஒரு ரெட் சீத்தா தாங்க, இதுவும் வந்து நம்ம சிகப்பு சீத்தா தான், இந்த ஆப்பிள் சீத்தா பழம் தான். இது வந்து ஜாதிக்காய் செடி, இது வந்து இந்த சைடு இருக்கிறது, இது ஹனுமன் பழம். நான் வந்து இது குற்றாலம் போயிருந்தப்போ அங்கேருந்து பழம் வாங்கிட்டு வந்து நான் சாப்பிட்டுட்டு விதைகள் போட்டதுலேருந்து வந்ததுங்க. விதைகள் வந்து இது சின்ன சின்னதாக தான் இருந்துச்சு, நம்ம நார்மல் சீத்தா விதைகளை விடவே கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு இதோட விதைகள். இதை வந்து நான் கேட்டப்போ என்ன பழம்னா அவங்க ஐஸ்கிரீம் பழம்னு சொன்னாங்க. இப்போ நெட்டில் பார்க்குறப்போ இது மலை சீத்தான்னு சொல்கிறாங்க, அடுத்து வந்து இது ஹனுமன் பழனும் போட்டிருக்காங்க. ஸோ இதை நான் வந்து இதை செடிகள் வச்சதுக்கப்புறம்தான் இதோட பழங்களே எனக்கு பேரே தெரியும். இதில் வந்து ராம் பழம், லக்ஷ்மண் பழம், அடுத்து இது ஹனுமன் பழம், சீத்தா பழம், நம்ம ராமாயண கதைகளை ஒட்டி வர மாதிரியே இருக்குதுங்க. இந்த ராம் சீத்தாக்கு ஒரு மெயின்டெனன்ஸும் தேவையில்லை,
காட்டில் வச்சா வளர்கிற மாதிரி இஷ்டத்துக்கு வந்துடுது. இந்த லக்ஷ்மண் பழம்னு சொல்கிற முள் சீதாப்பழம், அது மட்டும் கொஞ்சம் நிழலான இடத்துல வைங்கன்னு போட்டிருந்தாங்க. ஸோ நான் ரெண்டு தென்னை மரத்துக்கு நடுவில் தாங்க எல்லாமே வச்சுருக்கேன். இதோ தென்னை மரத்துக்கு பூட்டி போட்டு தென்னை மரம் ஹைட்டில் வளர்ந்து நிற்கிது இந்த ராம் சீதா. அடுத்து இருக்கிறது அந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே முள் சீதா. முள் சீதா ஒரு நாலு மரம் இருக்குங்க. இது வந்து பறவைகள் நிறைய சாப்பிடுது. சாப்பிட்டுட்டு விதைகள் அங்கங்கே போட்டு நிறைய செடிகள் முளைச்சி கிடக்கு காட்டில் கூட. அடுத்து இந்த ராம் சீதா வந்து மேலே போய் காய்ச்சிருதுங்க. பொறிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ இந்த டைம் வந்து எங்களுக்கு அவ்வளோவா காய் பொறிக்க சீசனில் காணோம். இந்த சீசனில் இந்த காய் தான் ஃபஸ்ட்டு காய் பொறிச்சோம், கஷ்டப்பட்டு தான் பொறிச்சோம். ஆனால் நல்ல பெரிய பழமாக தான் வந்திருக்கு. இது எல்லாமே பழைய பழங்கள் தாங்க. ஸோ கண்டிப்பாக சீதா மரங்கள் வெய்யுங்க, ரொம்ப நல்லா வருது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.